வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே துணிவே துணையாக கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிக தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் நவகிரக நாயகனான சூரிய பகவானை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள் ராஜகிரகமான சூரியனை ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு எப்பொழுதும் எங்கு சென்றாலும் தனி ஒரு மரியாதையும் தலைமை பண்பும் உங்களிடம் இயற்கையாகவே எப்பொழுதும் இருக்கும் மக நட்சத்திரம் நான்கு பாதமும் பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய சிம்ம ராசி இந்த அக்டோபர் மாத கோச்சார பலன்களை நாம் மூன்று விதமாக காணவிருக்கின்றோம் முதலாவதாக கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்றும் அதற்கு அடுத்தபடியாக துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்றும் இறுதியாக சந்திராஷ்டம நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் காணவிருக்கின்றோம் இவையெல்லாம் கோச்சார பலன்கள் சிம்மராசி அனைத்து அன்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்களாகும் ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே வருகின்ற தசாபுத்தி அந்தரம் மூலமாகத்தான் முழுமையாக எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு மத்திம வயதிலே சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை போன்றவை நடக்கும் இந்த திசைகளாகப்பட்டது லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக இருந்துவிட்டால் கோச்சார ரீதியாக ஆண்டு கோள்களாக இருந்தாலும் சரி மாத கோள்களாக இருந்தாலும் சரி சரியான இடத்தில் இல்லாத பட்சத்திலும் தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருக்கின்ற சூழ்நிலையிலே யோகங்களே ஏற்படும் இனி நாம் முதலாவதாக கோள்கள் ரீதியாக எங்கெங்கெல்லாம் கிரகங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இதுவரை நான்காம் இடத்தில் இருந்தவர் அத்தாசும சனி என்ற ரீதியாக செவ்வாயோட வீட்டில் இருந்து கெடுபலன்களை கொடுத்தவர் தற்பொழுது ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமான குருவோடைய வீட்டில் அமர்வது ஓரளவு சாதகமான சூழ்நிலையாகவே யோகமாகவே இருக்கும் நவ கிரகங்களிலே முழு சுவராக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகர் மேலும் சிம்ம ராசிக்கு முதன்மையான யோகக்காரகன் யார் என்று பார்த்தால் நான்காம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற ஒரு கோணத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் எனவே ராஜ கிரகங்களான சூரியனை ராசியாதிபதியாகவும் செவ்வாய் மற்றும் குருவை யோகாதிபதியாகவும் பெற்றவர்கள் நீங்கள் கோள்கள் ரீதியாக இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றவர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய அளவிலே கெடுபலன்களை செய்ய காட்டார் சனி பகவானுக்குரிய பார்வைகள் என்று பார்க்கின்ற பொழுது 3, 7, 10 போன்ற பார்வையை கொண்டவர் மூன்றாம் பார்வையாக அவர் தன்னுடைய ராசியாதிய இருக்கின்ற கும்பத்தை பார்க்கிறார் அது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் எனவே கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனசஞ்சலங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் எப்பொழுதும் உங்களுக்கு சட்டென்று கோபம் வந்துவிடும் எனவே கோபத்தை குறைக்கின்ற பட்சத்தில் கணவன் மனைவி உருவாகப்பட்டது சிறப்பாக இருக்கும் 7ஆம் பார்வையாக சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார் அது புதனுடைய வீடான மிதுனம் தன்னுடைய நண்பனுடைய வீடான புதனுடைய வீட்டை பார்க்கின்ற சனீஸ்வர பகவான் நல்ல லாபத்தையே உங்களுடைய வேலையிலே உத்தியோகத்திலே வியாபாரத்திலே கொடுப்பார் செய்கின்ற செயலெல்லாம் லாபகரமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் மேலும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தன்னம் குடும்பம் வாக்கு மற்றும் கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறார் அதுவும் புதனுடைய வீடான கன்னி ஆகையால் சிறு சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சனியுடைய பார்வையாகப்பட்டது எப்பொழுதும் சற்று மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் ஆகையால் உங்களுடைய எண்ணங்களாகப்பட்டது சீராக இருந்தாலும் கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இவை அமையும் அடுத்தபடியாக ஆண்டுகோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது ராகு மற்றும் கேது இவர்கள் 1.5 வருடம் ஒரு ராசியிலே இருப்பார்கள் கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலும் ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள்
ஆனால் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு குருவால் ராகு பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையிலே இதுவரை இருந்த அசுப விரயம் விலகி எல்லாமே சுப விரயமாக இருக்கும். ராகுவால் ஏற்பட்டிருந்த கெடுபலங்கள் எல்லாம் இனி குறைந்துவிடும். மேலும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதம் முழுவதும் யோகக்காரகனான செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். செவ்வாயைப் போல் கேது, சனியைப் போல் ராகு என்பார்கள். அப்படிப்பட்ட செவ்வாயோடு, யோகக்காரகனான செவ்வாயோடு சேர்க்கை பெறுகின்ற கேது பகவான் மிகுந்த வெற்றிகளை கொடுப்பார். எதிரிகள் இல்லாத நிலை கொடுப்பார். எப்பொழுதும் எதிரிகளை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுக்கு தற்பொழுது மிக மிக நல்ல விஷயமாக ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதனால் போட்டிகள் பொறாமைகள் இல்லாத ஒரு நிலையும், எந்த ஒரு விஷயத்திலும் எதிரிகள் இல்லாத ஒரு நிலையும் இருக்கும். அடுத்தபடியாக ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான். ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடியவர் குரு பகவான். நவ கிரகங்களிலே முழுசுவர். தற்பொழுது இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அன்று இதுவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி தைரியம் வெற்றி ஸ்தானத்தில் இருந்தவர் 4ஆம் இடம் என்கின்ற விருச்சிகத்துக்கு வருகிறார். துலாம் ராசியில் இருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாகிறார். இதுவரை அவர் துலாம் ராசியில் இருந்தார். துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு. குருவாகப்பட்டவர் தேவகுரு, சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு. குருவுக்கு ஜென்மப்பகை சுக்கரன். அப்படிப்பட்ட பகை வீட்டில் இருந்தவர் தற்பொழுது தன்னுடைய நண்பனான சிம்மராசிக்கு யோகக்காரகனான செவ்வாயோட வீட்டுக்கு வருவது இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றாக ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாகவே இது இருக்கிறது. பொதுவாக குரு 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பில்லை என்றாலும் சிம்ம ராசியை பொறுத்தவரை செவ்வாயோட வீட்டுக்கு வருகின்ற குரு நன்மையே செய்வார். குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். குருவாரையை பார்க்கின்ற பொழுது குருவுக்கு பார்வை 5, 7, 9. இங்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மீனத்தை பார்க்கிறார். அது அவருடைய சொந்த வீடு. ஆகையால் கௌரவம், பணபலம் இவையெல்லாம் மேலோங்கும். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதும் பொழுது அந்த இடமாகப்பட்டது பலம் பெறும். குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதனால் தனவரவு தாராளமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையிலே எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெற்று அவற்றினால் வருகின்ற பிரச்சனைகளெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவால் ஏற்படும். அடுத்தபடியாக குருவோடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது ஜீவன கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஆகையால் தொழிலிலே திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஆனால் பெரிய தொகை முதலீடு செய்வதற்கு முன்னால் உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து செயல்படுவது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் போடுவது தவிர்ப்பது இப்பொழுது நல்லது. குருவோடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயனஸ்தானம். எனவே 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் நல்ல விதமான ஒரு சுபகாரியத்துக்கான செலவுகள் தான் இனி ஏற்படும். சுப விரயமாகத்தான் இருக்கும். எதிர்கால திட்டங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். எனவே இப்பொழுது தன வரவு வருகின்ற சூழ்நிலை அவற்றை நீங்கள் முதலீடாக சுப விரயமாக செயல்படுத்தும் பொழுது எதிர்காலத்தில் அவை உங்களுக்கு உதவியாக இருக்கும். குருவுடைய பார்வை இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலை. இனி நாம் மாதக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். வார்த்தையிலே கடினம் வரும், எவ்வளவற்றிலும் ஒரு எரிச்சல் வரும். ஆனால் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு அன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து சூரியன் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக அசுபகரங்கள் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அபரிதமான வெற்றியை கொடுப்பார்கள். இங்கு 3ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரியன் அதன் பிறகு மாதத்தின் பிற்பகுதியிலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வெற்றியையும் உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரத்தையும் கொடுப்பார். மிகப்பெரிய முயற்சியெல்லாம் எடுப்பீர்கள், அவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள். மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக யோகக்காரகனான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே கூறியது போல், நான் சொன்னது போல் 6ஆம் இடத்தில் எந்த அசுப கிரகங்கள் இருந்தாலும் அவை வெற்றி மிகப்பெரிதாக இருக்கும். 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம். சத்ருக்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். நோய் நொடி இல்லாத ஒரு நிலையை கொடுப்பார். எல்லாவற்றிலும் ஒரு துரிதமாக வேலை செய்து வெற்றிகரமாக அதை முடிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுப்பார். இவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாகவும், சூரியனாகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியிலும் உங்களுக்கு யோகமாக வருகின்ற இந்த நிலையில் அக்டோபர் மாதம் மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக சுக்கர பகவான். சுக்கர பகவான்
மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது மிக அற்புதமான நல்ல பலன்களை எல்லாம் கிடைக்கும். முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும். உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இறுதியாக மாதக்கோள்களிலே புதன் பகவான். புதன் பகவான் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது கன்னியிலே அந்த இடமாகப்பட்டது அவருடைய சொந்த வீடு. ஆட்சி மற்றும் உச்சம் பிரிவார். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்று கன்னியிலிருந்து துலாமுக்கு பெயர்ச்சி ஆவார். துலாமில் சுக்கரனோடு புதன் சேர்க்கை பெறுவது மிக அற்புதமான நல்ல நிலைமையாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலை தெரிகிறது. சிறப்பான முயற்சியெல்லாம் எடுப்பீர்கள். வெற்றிகரமாக எல்லாவற்றையும் நீங்கள் முடித்து விடுவீர்கள். எனவே முயற்சியை இந்த மாதம் நீங்கள் தாராளமாக துவங்கலாம். மாதக்கோள்களிலே செவ்வாய் சூரியன் சிறப்பாகவும் புதன் சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையாகவே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. சிறப்பான மாதமாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் இருக்கும். இனி நாம் துறை ரீதியாக சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது அவருடைய சொந்த வீடு. எனவே தனவரவு தாராளமாகவும் அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு இருக்கும். மேலும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு குருவும் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளே கிடைக்கும். குரு வழிபாடு செய்வது இப்பொழுது முக்கியம். வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழுவதும் சித்தர்மார்களை வழிபடுவதும் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் குருவால் உங்களுக்கு ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சூரியன் 3ஆம் இடத்திலும் செவ்வாய் 6ஆம் இடத்திலும் இருப்பது வெற்றிக்குரிய அறிகுறியாகவே தெரிகிறது. எனவே வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய தனவரவும் கிடைக்கக்கூடிய மாதம். ஊழியர்கள் உங்களுக்கு உண்மையாக உழைப்பார்கள். பங்குதாரர்கள் உங்களிடம் உண்மையாகவும் நேசமாகவும் இருப்பார்கள். எனவே வியாபாரமாகப்பட்டது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரை குரு பயிற்சிக்கு பிறகு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் மேலதிகாரிகள் இதுவரை உங்களிடம் இருந்த கடினப்போக்கை எல்லாம் மாற்றி குருவால் அவரிடம் நீங்கள் நேசமாகவும் அவர் உங்களிடம் பாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இந்த அக்டோபர் மாதம் நடக்கும். மேலும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருப்பதனால் உத்தியோகத்தில் எத்தகைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக சாதித்து காட்டுவீர்கள். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். மாதத்தின் முற்பகுதியிலே வாக்குஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய் ராசியை பார்ப்பதும் கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இவற்றையும் அவசரமாக செய்யக்கூடிய ஒரு நிலையாக வந்துவிடும். அவற்றினால் சிறு தவறுகள் ஏற்படலாம். யாரையும் நம்பாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் கண்ணும் கருத்துமாக எந்த ஒரு செயலையும் நீங்களே முன்னின்று செயல்படும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த அக்டோபர் மாதம் வெற்றியே கொடுக்கும். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரை இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த ராகு அயல்நாட்டுக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றில் சிறு தடுமாற்றங்கள் தடங்குகள் இருந்த நிலையிலே அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு குருவால் ராகு பார்க்கப்படுவதனால் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லும் எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு சூழ்நிலை மாறும். மேலும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்வார். மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனும் பலமாக வருவதினால் உங்களுக்கான துறையிலே நீங்கள் மிகப்பெரிய பெயரும் புகழும் பெறுவீர்கள். சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நற்சான்றிதழும் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களிடம் நேசமாகவே இருப்பார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு திடீர் மாற்றம் ஏற்படக்கூடிய அவற்றில் ஏற்றம் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது. இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணம் ஆன பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். உங்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டது எல்லாவற்றிலும் நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும். நண்பனுடைய வீட்டுக்கு வருகின்ற குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தான் உங்களுக்கு கொடுப்பார். குடும்ப விஷயத்திலே நல்ல ஒரு சுமூகமான சாதகமான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே நிலவும். நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலையாகவே 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் மாதத்தின் பிற்பகுதியிலே 3ஆம் இடத்தில் வருகின்ற சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே
எண்ணங்களிலே சற்று கோபத்தை இல்லாமல் பார்த்து கொள்கின்ற பட்சத்தில் சிறப்பான மாதமாகவே அமையும். இனி நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதும் கலத்திரஸ்தானத்தை கலத்திரஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்ப்பதும் கலத்திரத்துக்கான திருமணத்துக்கான முயற்சி எடுத்தால் நிச்சயமாக சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு நிலையை இந்த மாதம் எடுத்துரைக்கிறது. நீங்கள் வேலை பார்ப்பவராக இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகளே கிடைக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது சாதகமாகவே உங்களுக்கு முடியும். மேலதிகாரிகள் உங்களிடம் நட்பாகவே இருப்பார்கள். உடன் பணிபுரிபவர்களும் உங்களிடம் நேசமாகவே இருப்பார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமணத்துக்கான சுபகாரியம் கைகூடக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கல்வி காரணமான புதன் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் சிறப்பாக இருப்பதினால் உங்களுக்கு இந்த மாதத்திலே கல்வியிலே ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு சாதகமான ஒரு நிலையாகவே மாறும். பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உங்களிடம் அன்பாகவும் நல்ல ஆலோசனைகளும் வழங்குவார்கள். எனவே இந்த மாதமாகப்பட்டது கல்வியிலே உங்களுக்கு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் மேற்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்திலே சுக்கரன் ஆட்சியாக தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதனால் கலைக்குரிய காரகன் யார் என்றால் அது சுக்கர பகவான். அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பதும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உச்சமாக இருப்பதும் கலைத்துறையிலே உங்களுக்கான முயற்சிக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த படைப்புகளாகப்பட்டது மக்களால் பாராட்டும் பெயரும் புகழும் மேலும் பணமும் சேரும். உங்களுடைய முயற்சியால் இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். முயற்சியை தளர விடாது. இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது சிம்மராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அரசியல் காரகனான சூரிய பகவானை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாகவும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் பலமாக இருப்பதினால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவியும் பட்டமும் அரசியலிலே உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையும். சூரியன் நீச்சபங்க ராஜயோகமாகவும் மேலும் செவ்வாய் உச்சமாகவும் இருப்பது மிக சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் இந்த அரசியல் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதமாகப்பட்டது அரசியலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது சிம்மராசி அன்பர்களுக்கான கோள்கள் ரீதியாக பலன்களையும் துறை ரீதியான பலன்களையும் கண்டோம். இனி நாம் சந்திராஷ்டம நாட்கள் எவை, அவற்றில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூற இருக்கிறேன். சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருவதுதான் சந்திராஷ்டமம். தேய்பிரியில் பிறந்தவர்களுக்கு அது நல்லது என்றாலும் அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மேலும் புதிய வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், நிலம் வாங்குதல் அவற்றையெல்லாம் அந்த நாட்களிலே தவிர்க்க வேண்டும். அஷ்டமத்தில் வருகின்ற சந்திரன் மனதிலே குழப்பங்களையும் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்ற மனக்குழப்பத்தையும் ஒரு கொடுப்பார். எனவே அத்தகைய நாட்களிலே நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது. இந்த மாதத்தில் சந்திராசம நாட்கள் எவை என்றால் 22/10/2018 அதிகாலை 1:10 முதல் 24/10/2018 காலை 9:30 வரை சந்திராசம நாட்கள். அத்தகைய நாட்களிலே நான் ஏற்கனவே கூறியவாறு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இதுவரை நாம் பார்த்தது சிம்மராசி அன்பர்களுக்கான கோச்சார பலன்கள். அனைத்து சிம்மராசிக்குமான பலன்கள் என்று எடுத்துக்கொள்ளமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையாகத்தான் தசாபுத்தி அந்தரம் மூலமாக எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இவை நீங்கள் பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் மூலமாக வருகின்ற ஜனன ஜாதகம் ராசி மற்றும் நவாம்சத்தின் மூலமாகவே தெரிய வரும். லக்னம் என்பது வரும். இந்த லக்னத்தின் அடிப்படையிலே எவையெல்லாம் யோக கிரகங்கள் எவையெல்லாம் அவயோக கிரகங்கள் என்பது தெரிய வரும். யோக கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறதா,
அவயோக கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவை தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு பலாபலங்கள் நடக்கிறது, எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது, மந்திரம் எந்திரம் தந்திரம், எந்த மந்திரத்தை கூறுவது, எந்த தந்திர முறையிலே இறைவழிபாடு செய்வது, எந்த எந்திரத்தை வைத்துக் கொள்வது என்பதை எடுத்து கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் தொடர்பு கொண்டு வீடியோ சேட் மற்றும் வாய்ஸ் சேட் மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நான் சென்னையில் இருப்பதனால் நேரிலே வந்து பார்க்க விரும்பும் நண்பர்கள் தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் பெல் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான வீடியோக்களை அது உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும். மேலும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்மராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.